பாம்பேல நான் போறது எனக்கு தெரியாதாங்க, உங்க கூட போறது ஒரு கிக்குங்க, மஜாவா இருக்கும் தெரியுமா, உங்க கூட போனா ஜாலியா இருக்கும். கண்ண மூடி கண்ட கனவே பல சென்மோ தாண்டி வந்த உறவே, கண்ண மூடி கண்ட கனவே. இந்த மாதிரி நான் ட்ரெஸ் முன்னாடியே பேசியிருக்கேன், ஸோ யூனிக்கான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. Love the chase and the hunt when I'm running, I always take what I want and I... So இந்த மாதிரி மாடல்ஸ் உங்களுக்கு வந்து Cherish Garments ல இருக்கு. So மறக்காம Cherish Garments வந்து உங்க பர்சேஸ் முடிங்க. So என்ஜாய் பண்ணுங்க. Thank you so much. Hi guys, நான் உங்க விஜய் சுரேஷ் பேசுறேன். So வந்துட்டு இப்போ வந்து நம்ம திரும்ப எதுக்கு வந்திருக்கோம்னா, உங்க கிட்ட திரும்ப வந்து லைட்டா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏன்னா ஃப்ராங்க் பண்ணலாம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ வந்துட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வந்துருவாங்களாம் கிடையாது, அவங்க வர டைம்ல தான் வந்திருக்கேன். பட் ஆனால் எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரியாது சீரியஸாக. அவங்க வந்து இது வந்து அவங்க வே அவுட், வீட்டுக்கு போகிற இடம் இது, அவங்க வீடு அந்த அந்த பக்கம் இருக்குது. ஸோ வந்து இந்த பக்கம் தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம், வந்ததுன்னே நம்ம பேச போகிறோம். ஸோ என்ன பேச போகிறோன்னு தெரில, ஸோ இருந்தாலும் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? எவ்வளோ நேரம் தெரில, டைம் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 minutes மேலே ஆகுது. நான் எவ்வளோ தூரத்தில் வருவாங்கன்னு தெரில. A few moments later. நீங்கள் தெரியாத மாதிரியே வரீங்க, அப்படி இப்படியே ஓவர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கே. நேற்றுக்கு சும்மா தாங்க வந்தேன், என்னங்க கழிச்சு? ஐயோ கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால மறந்து. இன்னைக்கு டான்ஸ் கிளாஸா? இல்லை நான் ஃப்ரெண்டு பார்க்க போவேன். ஏங்க ஃப்ரெண்டு பார்க்க போனாலும் எல்லாம் ஒரு அப்படியே மேக்கப்லாம் அடிச்சு பட்டிட்டீங்கிறீங்களா? பார்த்துனா போவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் போகிறோம். ஆ ஏ எப்போங்க வீட்டுக்கு போவீங்க? என்ன ரோட்லேயே வைக்கப்போ பாரு வச்சு வச்சு பேசினுக்கிறீங்க, வீட்டுக்கு இட்டு போகிற மாதிரி ஐடியாவே இல்லையா? வீட்டுக்கா? இன்னும் நான் ஒருத்தர் பற்றி தெரியவே இல்லை, அதுக்குள்ளே வீட்டுக்கு இல்லை. நம்ம வீட்டுக்கு வாங்க, என்கிட்ட ரெண்டு பொண்ணு இருக்குது, நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க. இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க, இருந்தாலும் வந்துட்டு ஏதோ வந்து வந்துருக்கேன். உங்கள் வீடு நான் தான் வர்றதாகுது இந்த ஏரியாவுக்கு, நீங்கள் வரமாட்டிங்க போலே நம்ம ஏரியாவுக்கு. இதோ நீங்கள் இப்போ வந்துட்டீங்கன்னா அதான் மக்கள் கேட்குற மாதிரி தான், மெகந்தி சர்க்கஸ் மாதிரியே தான் பேசினுக்கிறீங்க. அவன் யாரோ ஒரு கமெண்ட்டே ஆகணும் புண்ணியமாக மெகந்தி சர்க்கஸ்ன்ட்டான் உங்களை. அதே மாதிரி ஏங்க உங்கள் வீடியோலாம் நான் போட்டுன்னு இருக்கிறேன், பார்க்குறீங்களா இல்லையா சேனலில்? கண்ண மூடி கண்ட கனவே பல சென்மோ தாண்டி வந்த உறவே, கண்ண மூடி கண்ட கனவே பல சென்மோ தாண்டி வந்த உறவே. இல்லைங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க மக்களுக்கு, உங்களை கேட்குறாங்க, அவங்க வந்து வீடியோ போடுங்க, அவங்க நல்லா இருக்காங்க அழகாக இருக்காங்க, நீங்கள் எப்போ ஜோடி சேர போகிறீங்க அப்படிலாம் கேட்டாங்க. அடங்கப்பா, இல்லை அப்படிலாம் ஒரு இது கிடையாது, நான் சொல்லிக்கிறேன் தெரியவா. நம்மளுக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்களே, அது யாராக இருக்கலாம், அது தூரமாக இருக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், அதனால சொல்கிறேன். என்னங்க இல்லை நல்லா தான் பேசுகிறீங்க, எப்பவுமே நல்லா பேசுங்க, என் பேச்சில் வந்து கேர்ள்ஸுங்க இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஏங்க நான் என்னங்க டிஸ்டன்ஸ் வச்சு தானே பேசுறேன், எப்ப பாரு என்ன இப்படி இப்படி இப்படின்னா என்னங்க? இல்ல இல்ல சும்மா ஜஸ்ட் நான் ஒரு ஃப்ரெண்ட்லியா தானே பேசுறேன். நானும் ஃப்ரெண்ட்லி தானே பேசுறேன். அதான் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, அதான் தெரியுது. ஃப்ரெண்டே அடுத்தது அடுத்தது அப்படியே அப்டேட் ஆகணும்ல நம்மளும். சொல்லுங்க என்ன சொல்றீங்க, கரெக்ட் தானே நான் சொல்றது? ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அதுக்கு அப்புறம் பாருங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கேன், இவ்வளவு தூரம் திரும்ப போறதுக்கு வந்திருக்கேன், ஒரு டீ காபி அன்னைக்கு தான் பண்ணீங்க அந்த மாதிரி, ஏதோ நான் போறேன் போறேன் போறேன்ட்டு கை அடிபட்டுக்குது, சரி ஏதோ ஒன்று சொல்லி நான் வந்தேன். திரும்ப வந்து என்ன சொல்றது? இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ், நான் ஃப்ரெண்ட் பார்க்க போகணும் அர்ஜென்ட். ஏங்க என்ன ஃப்ரெண்டுங்க அப்படி பார்க்க போவீங்க? ஒன்று ஸ்கூல் கிளாஸுக்கு கிளாஸுக்கு ஓடிடுறீங்க, இல்லைனா வந்து ஃப்ரெண்டை பார்க்க ஓடிடுறீங்க, ஒரு நாளாச்சும் நின்று பேசிக்கிறீங்களா சொல்லுங்க? ஒரு டீ காஃபி அந்த மாதிரி கேட்பீங்க, அந்த மாதிரி வரவே வராது போல, சரியான கஞ்சமாக இருப்பீங்க போலையா நீங்க? அடுத்த மீட்ல கண்டிப்பா நான் ஃப்ரீயா? நீங்க ஃப்ரீயா? நீங்க இப்ப ஃப்ரீயா? எப்பவுமே ஃப்ரீ இல்லையா? ஒன்று ஓடிடுறீங்க டான்ஸ் கிளாஸுக்கு, இல்லைனா ஃப்ரெண்டை பார்க்க ஓடிடுங்க. விஜய் சுரேஷ் கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. விஜய் சுரேஷ் வந்து ஒரு காஃபி டீக்கு கூப்பிடுறாரு, அதை நான் தரங்க பைசா, நீங்க தரவானாங்க. எனக்குங்க பொண்ணுங்க பர்சா ஊத்துக்கிறீங்க சொல்லுங்க, நாங்க தான் பர்சா ஊக்கணும். இல்லைங்க பர்சா ஊக்குறதுனா அப்படியே கிடையாதுங்க. இந்த பாருங்க பர்சை வந்து எடுத்து நான் செலவு பண்றேங்க. இருக்க இந்த பாருங்க இருங்க காசு. என்னங்க காசு இல்லைன்றீங்க? கார்டு இருக்கு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, எல்லா கார்டும் வச்சிருக்கீங்க, ஆதார் கார்டு, எல்லா கார்டும் இருக்குங்க, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே இருக்கு பாருங்க. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம். அப்ப என் கார்டு தான் இப்ப என் காடை விரும்புறீங்க? என்ன விரும்பல, சரி சாரிங்க, என் காடை தான் பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல. என்ன சொல்ல வர, நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். என்ன சொன்னீங்க? என்ன பதில் சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு தான் பதில் சொன்னேன். இது மாதிரி பேசுறீங்க, கமலஹாசன் மாதிரி பேசுறீங்க, புரியாத மாதிரி. அப்படியா? கமல் தான் புரியாத மாதிரியே பேசுவாரு, நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்க. என்ன சொல்ல வரீங்க இப்போ அதை சொல்லுங்க. அது எப்படி மேட்சிங் மேட்சிங்கா தானே? கம்பல் என்ன போட்டீங்களோ அதே தான் ட்ரெஸ்ஸும் போடுறீங்க.
என்ன இருந்தாலும் சுடிதாரில் கொஞ்சம் வந்து மொக்கையாக தான் இருக்கீங்க, சாரியில் கொஞ்சம் நல்லா இருந்தீங்க. என்னங்க எல்லா இடமும் அங்கதாங்க, படிக்காத ஐடி கம்பெனி பொருள் வாங்குறதுக்கு பாரிஸுங்க, அவ்வளோதாங்க. இது கூட தெரியாதாங்க உங்களுக்கு, செல்ஃபோன்லேருந்து ஆக்சசரிஸ்லேருந்து எந்த ஏ டு செட்டு லேப்டாப்பு டிவி கிவி லொட்டு லொசுக்கு எல்லாமே பாரிஸ்லேருந்தாங்க கிடைக்கும். மொத்தத்தில் அவா இல்லைன்னா நமக்கெல்லாம் ஏதும் காணும் புவா. பாரிஸில் தாங்க ஒரு உலகமே இருக்குது. செல்ஃபோன் வாங்க, நான் ஏங்க சேல்ஸ்மேன் ஆனால் அதான் உங்களால் சேல்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்கள் மனசில் என்ன சொன்னேங்க, ஒரு தோராயமாக சொன்னேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணிட்டு டீ போண்டா காஃபி எல்லாமே சேர்ந்து. டீ காஃபி தாங்க வடநாட்டுல நல்லா அந்த பாவ் பாஜி, அதுக்கு இப்போ மாறிட்டேங்க. டீ காஃபி போண்டா எல்லாம் ரிஜெக்ட்டுங்க, அது ஒரு வாரத்தில் நம்ம இப்போ வந்து நான் சவுகர்பேட்டில் போயிட்டு குலோப்ஜான் இது இது என்னது பாசுந்தி அப்புறம் வந்து அந்த இது அது என்னது ரசகுல்லா பானிபூரி. ஐயோ ஆமாங்க, பிடிச்சி நெருங்கிட்டு பாருங்க. அதான் நான் நெருங்கின்னு வரேன், அந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கு மாறிட்டே வரேன், அப்படியே ஒன்று ஒன்றா மாறின்னு வரேன். மக்களுக்காக வந்து அவங்க எப்பவுமே எனக்கு அவங்க தான், எனக்கு வந்து மூச்சு என் உணர்வு எல்லாமே வந்து என் மக்கள் தான், என் சப்ஸ்கிரைபர் தான், அவங்களுக்காக தான் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இருந்தாலும் வந்து அவங்க ஆசையை எப்பவுமே நிறைவேற்றணும்னா நான் எப்பவுமே இது பண்ணுவேன், பட் ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க பாருங்க. பின்ன கோவம் வருதா, அதுதான் சொல்றேன் நானு. பாருங்க கார் வருது பாருங்க, ஓரவாங்க. இந்த மாதிரி காரில் போன ஆசை எப்போ நடக்க போகுது என்னன்னு தெரில. இந்த மாதிரி இந்த மாதிரி கியா மோட்டர்ஸ் வாங்கி நம்ம அப்படியே பயங்கரமாக போகணுன்றது ஒரு என்னோடய தாட்டு, பட் ஆனால் நடக்கும் கண்டிப்பாக. இந்த மாதிரி அழகான பொண்ணெல்லாம் என்ன எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. சரி வாங்க போகலாம். இல்லை நான் போகிறேன், நீங்க இங்க இருங்க. சரி மீட் பண்ணுங்க, இன்ட்ரோ கொடுங்க உங்க ஃப்ரெண்டா. வேணாம் நம்ம ஃப்ரெண்டுன்னு வேணாம், அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. என் ஃப்ரெண்ட் என்னோட ஃப்ரெண்டுன்னு கொடுங்க, உங்களை சொல்றேங்க, உங்களோட ஃப்ரெண்டு தானே நானு. நம்ம இன்ட்ரோ கொடு. இப்போதானே ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஏங்க என்னங்க ரெண்டு வீடியோ போயிடுச்சுங்க, மூணாவது வீடியோல இது. அதில் கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆகலன்னு மக்களை வந்து அப்புறம் என்ன ஒருத்தம் சொல்லுவாங்க மக்களே, அப்பா இவன் வந்து அந்த பொண்ணை வச்சு ஸ்கிரிப்ட் பண்ணினே இருக்கான் பாருவாங்க ஜனங்க. ஸ்கிரிப்டா நான் அவங்களை பண்ணுறது, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஸ்கிரிப்ட் பண்ணுறானா உங்களை வச்சு நான் ரெடி பண்ணி பண்ணுறேன் அவங்கள அப்படி சொல்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க நான் இல்லைன்னு சொல்லுங்க நீங்களே, நீங்க யாரு என்னன்னு சொல்லிடுங்க, அதுதான் சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லிடுறாங்க, மனசு கஷ்டமா இருக்கு. என்ன சொல்லுங்க, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். ஓகேவா, நான் கிளம்பட்டுமா? ஃப்ரெண்ட்ஸா? சரி பாருங்க, எனக்கு போணும். கை வலிக்குதுங்க, கைய தாங்கின் பிடிப்பீங்க. கை வலிக்குதுன்னா நீங்க டாக்டர், லைட்டா வலிக்குதுங்க கை, அந்த கை வலி நீங்க டாக்டர் கிட்ட போய் காமிக்கலாம். ஏங்க நீங்க எட்டு போக மாட்டீங்களா? இல்ல இல்ல நான் எட்டு போக முடியாது, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோட்ல இந்த மாதிரி பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் ஃப்ரெண்ட் பாக்க போறோம். சரி வீட்ல உட்கார வச்சு காபி டீ குடி உட்கார வச்சு பேசுங்க, வாங்க போலாம். வீட்லயா? இன்னொரு நாள் பார்க்கலாம். இல்ல இன்னொரு நாள் எப்பங்க உங்க வீட்டு எட்டு போவீங்க? டான்ஸ் கிளாஸ் எப்ப எட்டு போவீங்க? ஏன் எட்டு போய் காட்றது? அப்படியே சும்மா சும்மா சுத்தி கித்தி பாப்போம். அடுத்து வர நான் கண்டிப்பா உங்களுக்கு கூட்டிட்டு கூட்டிப் வரீங்களா? நீங்க ஆறறதெல்லாம் வீடியோ எடுப்பேன் பரவாலையா? நான் உங்களுக்கு என்னோட ஒரு ஷோக்கு கூப்பிடுறேன், நீ எப்பங்க ஷோ? ஐ ஜாலி ஜாலி ஜாலி. ஓகே இப்போ நான் போலாமா? நீங்க போறதுல இருக்கீங்க. ஐயோ என் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. நான் வெயிட் பண்ணிட்டேன். இல்ல ஃபோன் வந்துட்டே வரட்ட. என்ன வெயிட் பண்றான்? என்ன வெயிட் பண்றதோட என்ன வேலை இருக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு? நான் கேக்குறேன், உங்களுக்காக நான் வெயிட் பண்ணலையா? எனக்கு கொஞ்சம் அவசரமா போணும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இதுவா இதுவா? ஹலோ, நீங்க என்னங்க சொன்னீங்க? ஷாப்பிங் போணும். ஷாப்பிங் போலாங்க. என்னங்க எங்கங்க போய் போறது அந்த மால்? எவனை பர்ஸ காலி பண்ண போறீங்க தெரியல. உங்க ஃப்ரெண்ட் மாட்டினாரா? உங்க ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு பர்ஸ காலி பண்ண போறீங்க, தெரிஞ்சு போச்சு. கேர்ள்ஸ் தான் போறோம். இப்பதானே சொன்னீங்க அவருக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு? அது நீங்க வந்து பாக்கி சொன்னீங்கன்னா அதுக்கு தான் சொன்னேன். எதுக்கு சொன்னீங்க? நீங்க சொன்னீங்கன்னா ஃப்ரெண்ட் இன்ட்ரோ கொடுங்க, அதுக்கு தான் சொன்னேன்.
அதுமாரி தான் உங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன இன்ட்ரோ கொடுங்க. ஐயோ ப்ளீஸ், என்ன விடுறீங்களா? என்ன லேட் ஆகுது. சரி, அப்ப பாம்பே கிட்ட போறீங்க. எங்க பாம்பே கிட்ட போறீங்க? அது அப்புறமா பார்க்கல. ஆ, பாம்பே அதுக்கு இல்லங்க, பாம்பே சுத்தி பாக்கிறதுங்க. சார்மினார் எல்லாம் பார்க்கணும், பாம்பேல அந்த தாஜ் ஹோட்டல் எல்லாம் பார்க்கணும். பாம்பேல சார்மினார் இல்ல. ஆ, வேற எங்க இருக்கு? அது ஹைதராபாத்ல இருக்கு. ஆ, பாருங்க எவ்வளவு எவ்வளவு வெகுது வெள்ளந்தியா இருக்கும் பாருங்க. பாருங்க எவ்வளவு வெள்ளந்தியான பையன். இந்த மாதிரி பையன் கிடைப்பானா உங்களுக்கு? வெள்ளந்தியான ஒரு பையன் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எதுவுமே தெரியல. பாம்பே இது தாஜ் ஹோட்டல் எல்லாம் இந்த மாதிரி சுத்தி காட்டுறது. அங்கே காஃபி கிஃபி வாங்கி தரது. டூரிஸ்ட் கைடா இல்லைங்க, ஏதோ ஒரு ஒரு குத்து மதிப்பா சொன்னாங்க. இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த ஒரு நீங்க பாம்பே சுத்தணும்னா பாம்பேல சொல்லுங்க. ஓடிட்டே இருக்காங்கப்பா. ஆளு இல்ல, ஆளு புடிக்க முடியல. எங்கன்னா ஒரு டீய கீய குடிச்சிடலாம்னு பார்த்தா ஒண்ணும் வேலை ஆகாது போல. அத்தை நம்ம டான்ஸ் கிளாஸ்ல தான் அவங்களை போய் பார்க்கணும். சோ வந்துட்டு ஸ்டே டியூன். பல சென் போதா.